வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சின்னதாக ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே 6 பீட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். 5 பீடு உள்ளே போட்டுட்டு, 5 பீடு உள்ளே இருக்கு, 6வது பீட்டில் வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரணும், சென்டரில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீட்லேயுமே ஒவ்வொரு 6 பெட்டல் ஃப்ளவர் மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பீட்டில் நம்ம கொண்டு வரோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே 5 பீடு நமக்கு வேணும். ஆல்ரெடி ஒன்று உள்ள லைனில் இருக்குது, அது இல்லாத இது 2, 3, 4, 5 6வது பீடு ஜாயின் பண்ணிவிட்டு 6வது பீட்டில் நம்ம க்ராஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஒவ்வொரு பீட்லேயும் 6 பெட்டல் வர மாதிரி கொண்டு வரணும். இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை பக்கத்தில் இருக்கிற அடுத்த பீட்குள்ளார விடணும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒயரில் பார்த்திங்கன்னா 2 பீடு இருக்குது. இப்போ ஒயரில் 2 பீடு இருக்குது. இப்போ நமக்கு இன்னும் 4 பீடு தேவைப்படுது. ஒன்று, 2, 3, 4 இந்த 4வது பீட்ல நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ திருப்பியும் அதே போல அடுத்த பீட்ல இந்த லெஃப்ட் வயரை வந்து இந்த பீட்குள்ளார விட்டுக்கணும். இந்த பீட்டில் விட்டுட்டு அடுத்து 4 போட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் கொண்டு வரணும். ஃபுல்லாக எல்லா பீடுக்கும் அதே போல் கொண்டு வரணும். இந்த லாஸ்ட் இது பீடு ஜாயின் பண்ணும்போது இதில் விட்டுட்டு சேர வந்து ஃபஸ்ட்டு பீடு இந்த ஃப்ளவரில் ஃபஸ்ட்டு பீடில் இந்த இதில் கொண்டு வந்துடணும். எப்போதும் ஒன்று தான் விடுவோம். இந்த இதில் லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணும்போது மட்டும் 2 விடணும். இப்போ நமக்கு வயரில் வந்து 3 பீடு இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு ஒரு பீடு, ரைட் சைடு ஒரு பீடு போட்டு சென்டரில் இன்னொரு பீடில் க்ராஸ் பண்ணிடுவோம். இவ்வளோ தான் பேஸு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சென்டரில் ஒரு 6 ஃப்ளவர் ஷேப் இருக்கும். அதை சுற்றி எல்லா பக்கமும் அதே போல் ஒவ்வொன்றா கொண்டு வந்திருக்கோம். இப்போ அடுத்த லைனில் வந்து நமக்கு ஒரு இதில் வந்து 5 பெட்டல், இன்னொரு இதில் 6 பெட்டல் அப்படி மாற்றி மாற்றி கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்குது இல்லையா டாப்பில், இதில் சென்டரில் வரதில் வந்து 5 பெட்டல் வரும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதில் 6 பெட்டல் கொண்டு வரணும். இப்போ வந்து ஒயர் வந்து சென்டரில் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நமக்கு இப்போ 5 பெட்டல் ஷேப் கொண்டு வரணும். 3 இதை உள்ளே விட்டுட்டு 4வது பீட்டில் வந்து க்ராஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம 2 பீட்குள்ளே விடணும். இப்போ இந்த கார்னரையும் இந்த கார்னரில் இருக்கிற பீடையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். 1 5 1 6 அந்த ஆர்டரில் நம்ம போட்டுட்டு வரணும். இப்போ நமக்கு இந்த இதில் முடிச்சிருக்கோம், இந்த பீட்டில் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த 2 இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து நம்ம 6 பெட்டல் ஃப்ளவர் ஷேப் கொண்டு வரணும். இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 5 பெட்டல் தான் இருக்குது. 1 2 3 4 5 இங்கே வந்து நம்ம 6 கொண்டு வரணும். இப்போ வந்து நமக்கு 3 பீடு ஆட் பண்ணிவிட்டு 2 பீடை விட்டுட்டு 3வது பீட்டில் வந்து நம்ம க்ராஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு இங்கே கவுண்ட் பண்ணோன்னா 6 பெட்டல் வரும். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி கொண்டு வரணும். 1 5 1 6 அடுத்து வந்து திருப்பி 5 கொண்டு வரணும். இது வந்து இந்த பீட்டில் ஒரே ஒரு பீட்குள்ளே ஜாயின் பண்ணிக்கணும்.
இப்போ நமக்கு இங்கே 5 பெட்டல் கொண்டு வந்தாச்சு. இதை டைட் வச்சுக்குவோம். அடுத்து வந்து இந்த ரெண்டு பீட்டுக்குள்ளாரையும் ஜாயின் பண்ணோம். ஒரு தடவை ஒரு பீட்டுக்குள்ளே விடணும், ரெண்டாவது தடவை ரெண்டு பீட்டுக்குள்ளார விடணும். இப்போ நம்ம இந்த ரெண்டு பீட்டுக்குள்ளாரையும் விட்டுருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம். மூணு இருக்கு, இன்னும் ஒரு மூணு நமக்கு தேவைப்படும். ஒன்று, ரெண்டு, மூணு. இப்போ இதை வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். அதே போல் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு அஞ்சு, ஒரு ஆறு, ஒரு அஞ்சு, ஒரு ஆறுன்ட்டு இந்த மாதிரியே ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு வருவோம். இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் இது பண்ணணும். இந்த பீடு, இந்த பீடு, இந்த பீடு, இது மூணுத்துக்குள்ளாரையும் விட்டு எடுத்துக்குவோம். அப்படி வரிசையாக மூணு பீட்டுக்குள்ளார விடணும். இந்த மாதிரி இப்போ பீட்டுக்குள்ளார நாலு பீடு இருக்கு, வயருக்குள்ளார, சாரி, நாலு பீடு இருக்குது. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இங்கிட்டும் இங்கிட்டும் அஞ்சு இருக்குது. ஸோ இப்போ நம்ம சென்டரில் ஆறு போடணும். அதனால் ஒரு பீடு போட்டுட்டு இன்னொரு பீடு போட்டு க்ராஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதோட இந்த இது முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த லைனுக்கு போகலாம். அடுத்ததில் ஒவ்வொரு பீட்லேயுமே வந்து 4 பெட்டல் வர மாதிரி கொண்டு வரணும். ஆல்ரெடி நமக்கு ஒன்று இதுக்கு உள்ள வயரில் நான் எக்ஸ்ட்ராவாக மூணு ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு இது உள்ளே போட்டுட்டு மூணாவது இதில் க்ராஸ் பண்ணிக்குவோம். நமக்கு இந்த மாதிரி வரும், 4 பெட்டல் ஷேப் கொண்டு வரணும். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற வயரை வந்து அடுத்த பீட்டுக்குள்ளார விட்டுக்குவோம். இந்த சைடு ஆல்ரெடி இப்போ வயரில் ரெண்டு இருக்கிறதுனால நமக்கு இப்போ ரெண்டே ரெண்டு பீடு ஆட் பண்ணால் போதும். ரெண்டு பீடு ஆட் பண்ணிவிட்டு ரெண்டாவது பீடில் க்ராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே போல் ஒவ்வொரு இதுலேயும் போட்டுட்டு போகணும். இப்போ அடுத்த இந்த இது ரெண்டு இது போட்டிருக்கோம். இந்த மாதிரி இது அப்படியே டேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க. ஒரு ரெண்டு மூணு இது போட்டோன்னா அது ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்போ திருப்பி அடுத்த பீட்டுக்குள்ளார ஒரே ஒரு பீட்டுக்குள்ளார தான் ஜாயின் பண்ணோம். இப்போ ரெண்டு பீடு ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஒயரை வந்து அடுத்த பீட்டுக்குள்ளார விட்டுட்டு ரெண்டு ரெண்டு பீடு போட்டு ரெண்டாவது பீடில் வந்து க்ராஸ் பண்ணிக்குவோம். இதுதான் இந்த லைன் ஹோல் லைன் ஃபுல்லாக செய்யணும். இந்த மாதிரி வந்திருக்கு, ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும், 4 பெட்டலில் இருக்கும். நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு புரியும்.
4 தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் 4, ரெண்டாவது 4, மூணாவது 4. இது ஃபுல்லாவே இது இதே மாதிரி இது ஃபுல்லாவே 4 4 பெட்டல் வர மாதிரி நாம போட்டுக்குவோம். இந்த லாஸ்ட் வரும்போது இந்த இதில இருந்து இந்த பீட்ல விடுவோம். அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணோம் இல்லையா 4 பீட், அந்த இதில் இது இந்த மாதிரி இதில் மூணு இதில் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு பீடு போட்டு கிராஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டாப் இது முடிஞ்சிருச்சு. இதை இதோட ரெண்டு மூணு ஒயரில் எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். இதோட டாப் வியூ முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக எல்லாம் நாட் போட்டுட்டு எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த சென்டர் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த இதில் வந்து இந்த ஸ்டாண்ட் இது பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா ஒரு 6 பீஸு, இந்த இது இதில் தான் இப்போ வேலை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இதில் வந்து ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டு இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். 5 பெட்டல் கொண்டு வரணும். இப்போ வயர் வந்து இந்த ரெண்டு இதில் இருக்குது, இந்த ரெண்டு இதில் வயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டு இதில் போட்டுருக்கிறதுல 5 பெட்டல் கொண்டு வரணும். எக்ஸ்ட்ராவாக இன்னும் 3 போட்டுட்டு 2 போட்டுட்டு 1 வந்து க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். இப்போ வயரை திருப்பி அதுக்கு அடுத்து இருக்க ரைட் சைடு இருக்கிற வயரை அடுத்த ரெண்டு இதில், இப்போ இந்த இதில் இருக்கு இல்லையா வயரு, அடுத்து வந்து இந்த ரெண்டு இதில் வந்து ஜாயின் பண்ணணும். வயரு இந்த மூணு இதுக்குள்ளே இருக்குது, 1, 2, 3 இந்த மூணு இதில் வந்து வயர் இருக்குது. இப்போ வந்து ரெண்டு போட்டு ரெண்டு பீடு ஆட் பண்ணுறேன். 5 பெட்டல் கொண்டு வரணும் இல்லைங்களா, அதனால் 1, 2 பீடு போட்டு ரெண்டாவது பீடில் க்ராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திரும்பியும் வயரை இந்த ஒன்று ரெண்டு இந்த ஒரு பீடு மூணு பீட்டுக்குள்ளார கொண்டு வரணும் வயரை, இந்த வயரை. வயர் வந்து 4 பீட்டுக்குள்ளார இருக்குது, 1, 2, 3, 4 பீட் குள்ளார இருக்கு, 1, 2, 3, 4. இப்போ ஒரு பீடு போட்டு கிராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 பீடு தெரியும். இந்த பிளாஸ்டிக் கிளாஸ் பீடுன்றதுனால கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த டாப்பில் இருக்கு இல்லையா, இது 3 தான் இப்போ வந்து ஒர்க் பண்ண போகிறோம். 1, 2, 3 இதில் வந்து 4 பெட்டல் ஷேப் கொண்டு வர போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பீடில் இருக்கோம், ஆல்ரெடி 1 வயரில் இருக்கு, 1, 2, 3.
திருப்பியும் இப்போ ஆல்ரெடி நமக்கு ரெண்டு இருக்கும் வயரில், அதனால் நம்ம ரெண்டு பீடு ஆட் பண்ணால் போதும். ஒன்று ரெண்டு, ரெண்டாவது பிளேடில் க்ராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூணு பீடு இருக்கு நமக்கு வயரில், நாலாவது பீடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பியும் இதே போலயே ஒவ்வொருதுலேயும் நாலு நாலு பீடு கொண்டு வந்துடலாம். நமக்கு ஸ்டாண்டு ஹைட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். நான் ரெண்டு லேயர் ரெண்டு லைன் கொண்டு வரேன். ஆல்ரெடி ஒன்று இருக்குது. கீழே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி போட்டோமோ அதே போல் தான் இதுவும் அந்த மூணு பீட்லேயும் நாலு நாலு பெட்டல் கொண்டு வரணும். கம்பியில் செய்கிறோம், ரொம்ப டைட்டாக இழுத்தா தான் ஓரளவுக்கு நிற்கும். ரெண்டாவது கம்பி ரொம்ப திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிட்டோம், இல்லை ரொம்ப டிஸ்ட் ஆகிட்டோ இருந்துச்சுன்னா கம்பி பிஞ்சு போயிடும், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி ஆகிடும். அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க கம்பியில் ஒர்க் பண்ணும்போது. நான் இவ்வளோ தான் இந்த இதோட இந்த இதை முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த ஹைட்டு தான் நான் கொடுக்குறேன், சின்ன ஹைட்டு தான், ஜஸ்ட் இந்த இவ்வளோ தான் கொடுக்குறேன். இன்னும் ஹைட்டாக வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். திருப்பி இதே போல் இந்த ஃபோர் பெட்டலை வந்து இந்த த்ரீ இதுலேயே மாற்றி மாற்றி கொண்டு வரணும். இப்போ வந்து ஒரு பீடில் வந்து ஃபைவ் இது கொண்டு வரேன், ஃபைவ் பெட்டல். ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஆல்ரெடி ஒன்று வயர்க்குள்ளே இருக்குது, ஸோ நாலு பீடு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மூணு பீடு இருக்கு இல்லைங்களா, இதில் தான் நம்ம வந்து கொண்டுட்டு வரணும் ஒவ்வொன்றையும். ரெண்டாவது பீட்ல அஞ்சு பெட்டல் கொண்டு வரலாம். இப்போ ரெண்டு இது முடிச்சிட்டோம், மூணாவது பீட்குள்ளார இன்னொரு அஞ்சு இது கொண்டு வரணும். மூணாவது இதை எப்படி பண்ணணும், ஃபினிஷ் பண்ணோன்னா இதை போட்டுட்டு ஃபஸ்ட் இதில் வந்து ரெண்டு பீட்குள்ளார ஃபஸ்ட்டு பீட்குள்ளார ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க, கம்பி லூஸ் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து மூணு இருக்குது, மூணு பீட் இருக்குது வயர்க்குள்ளார. இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு பீடு ஆட் பண்ணிக்கிறேன், ஃபைவ் பெட்டல். இப்போ மூணு இதுலேயுமே ஃபைவ் பெட்டல் ஃபைவ் பெட்டல் கொண்டு வந்துட்டோம். நமக்கு இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம், அதாவது இதை விட இது கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும், செய்யும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்.
இப்போ நமக்கு இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஆறு ஆறு பீட் இருக்கும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. ஒவ்வொரு பீட்லேயும் நம்ம அஞ்சு அஞ்சு பெட்டல் ஃப்ளவர் ஷேப் கொண்டு வரணும். இப்போ இந்த இதில் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாலு போட்டுட்டு, இதில் ஒன்று ஆல்ரெடி இருக்குது, ஸோ அஞ்சு அஞ்சு பீடு வந்துருச்சு. இப்போ இதை வந்து பக்கத்தில் இருக்கிற அடுத்த பீட்குள்ளே ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ திருப்பியும் அஞ்சு பீடு போடணும். இப்போ ஆல்ரெடி நமக்கு வயரில் ரெண்டு இருக்குது, ஸோ மூணு, நாலு, அஞ்சு. ஒவ்வொரு வயருக்குள்ளறையும் விட்டு விட்டு கடைசியில் ஃபைவ் பெட்டல் எப்படி ஸ்டார்டிங்கில் பண்ணமோ அதே போல் ஃபைவ் பெட்டல் ஷேப்பு கொண்டு வந்துடணும். ஒவ்வொரு பீட்குள்ளறையும் சுற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். இது லாஸ்ட்டு ஃபினிஷிங் லைன். இந்த ஒயர் இல்லாத பக்கத்தில் இருக்க இந்த இன்னொரு ஃபஸ்ட்டு பீட்லேயும் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து ஒயருக்குள்ளற மூணு இருக்கும், நாலு, அஞ்சு. இது கம்பியில் செஞ்சது தான். நல்லா இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அது ஒரு நிமிஷம் செஞ்சு விட்டால் நின்றுக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ரெண்டு பீடுக்கு ரெண்டு ரெண்டு பீடுக்கு நடுவில் ஒரு சின்ன சின்ன கேப் தெரியுது இல்லை, இப்போ இதை ஃபில்லப் பண்ணிடுவோம். இது ரொம்ப ஈஸி தான். ஒரு ஒரு பீடை ஆட் பண்ணிக்கோங்க, டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இது லூஸாக இருக்கும் இந்த தடவை. இப்போ இந்த ஒரு பீடை ஆட் பண்ணிட்டு இந்த ரெண்டு பீட்குள்ளார விட்டுக்கணும். ஜஸ்ட் அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஒவ்வொரு ரெண்டு பீடுக்கு நடுவாலையும் ஒரு பீடை ஆட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக கிடைக்கும். இதே போல் இந்த சைடும் செஞ்சு கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பீட் இருக்கும், அதையும் போட்டு க்ராஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்க வயரை கட் பண்ணாத இது இன்னும் ரெண்டு ரவுண்டு இதுக்குள்ளார போக முடிகிற வரைக்கும் போயிடலாம். ஏன்னா இது திரும்பி திரும்பி ஒரு ரெண்டு ரவுண்டு போகணும் அப்படின்றாக்க அடியில் பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு இது வந்து நிற்கும், ஸ்டாண்டு வந்து நல்லா நிற்கும். ஸோ அதனால் கம்பியில் பண்ணும்போது அடியில் பேஸ் வந்து, ஏன்னா இது வந்து மேலேயும் கம்பியில் பண்ணியிருக்கனால இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ கீழேயும் அதே அளவுக்கு வெயிட் கொடுத்தோம்னா மட்டும்தான் வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இதே போல் இந்த எக்ஸஸாக இருக்க வயர் இந்த சைடு இப்படியும் இங்கிட்டு இருக்கிற வயர் இப்படியும் கொண்டு வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போயிட்டு கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது கரெக்டாக வந்துருச்சு.
இது நீங்கள் வயரில் செஞ்சது. ஸோ எப்படி எந்த ஷேப்பில் வச்சிங்கனாலும் அந்த இது வந்து ஹோல்டு பண்ணிடும். அப்படி இந்த டாப்பில் வந்து இந்த மேலே ஒன்று போட்டோம் இல்லையா, அதை லைட்டாக அப்படி பின் பண்ணி விட்டுலாம். ஸோ அந்த ட்ரே மாதிரியான இது கிடைக்கும் நமக்கு. ஒன்ஸ் செஞ்சிட்டோன்னா போதும், அப்படியே அது நின்றும். கம்பியில் செஞ்சதுனால அது வந்து இதாக தான் இருக்கும், ரொம்ப நல்லாவே ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.